இந்த கொரோனா காலகட்டத்தில் 2021-22 கல்வியாண்டு புதிதாக முறையாக முதல் ஒருவர் முதலாக நம்ம காணொலிகளை பதிவிட ஆரம்பிச்சிருக்கோம். மாணவர்கள் பார்த்து பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு 7 வகுப்பு தமிழ் பாடத்தில் வரக்கூடிய செய்யக்கூடிய வரக்கூடிய எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாடத்தை பற்றி ஒரு சில தகவல்கள் மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே எல்லா வகுப்புகள்லையுமே முதல்ல வரக்கூடிய பாடம் பெரும்பாலும் ஒரு மொழியையோ அல்லது நாட்டையோ போற்றக்கூடியான பாடலாக அமையும். அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு அமைந்திருக்கக்கூடிய பாடல் கூட தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். தமிழ் மொழி அப்படிங்கிறது உலகத்தில் மிகவும் தொன்மையானது நமக்கு தெரியும். தொன்மையானது மட்டுமல்ல, மென்மையானதும் இளமையானதும் வளம் மிகுந்ததும் கூட நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழியினுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய வெளிப்படுத்தக்கூடிய திறன், அது சொல்லக்கூடிய அறம், அது சொல்லக்கூடிய செய்தி எல்லாமே வியப்பை தருவதாக, உலக மக்கள் வியக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒன்றாக தமிழ்மொழி இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை. தமிழ்மொழி காலத்தால் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு, பல்வேறு காலகட்டங்களில் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு அது இளமையோடு திகழ்கிறது என்பதில் நமக்கு ஐயமில்லை. இப்போ தமிழ்மொழியுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த தமிழ்மொழியினுடைய சிறப்பை நம்முடைய ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கா சொல்லக்கூடிய ஒரு பாடல் மூலமாக தான் பார்க்கணும். நாமக்கல் கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர் தமிழ்மொழியில் தமிழ் புலவர்களில் மிக முக்கியமான இடத்தை பெறுபவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கா. பல்வேறு தளங்களில் இவர் பாடல்களை இயற்றியுள்ளார். முக்கியமாக விடுதலை போராட்ட காலத்தில் காந்தியுடைய பயணித்து வருவது நம்முடைய நாமக்கல் கவிஞர். கத்தியின் இரத்தம் என்று யுத்தம் கொண்டு வருவது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் நாமக்கல் கவிஞருடைய மிகச்சிறந்த பாடலாக அமைந்திருக்கு. இவர் காந்தியினுடைய கொள்கைகளை பின்பற்றினால இவருக்கு காந்திய கவிஞர் அப்படிங்கிற பெயரை உண்டு. அவருடைய இந்த பாடலும் நீங்கள் பார்க்கணும். முதல்ல பாடலை வாசிப்போம். பாடல் உள்ளார்க்கும்போது மற்ற செய்திகள் நான் சொல்லுவோம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் பொருளாகும். பொருள் பெறையாரை புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. கொள்ளா விரதம் குறியாக, கொள்கை குறியா நெறியாக, எல்லா மனிதர்களின் உறவே என்றும் அசைந்திடும் அன்பதவே. அன்பு மரணம் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் கொள்கின்ற வானொலியாம் எங்கள் தமிழிடம் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இது முழுமையாக அவருக்கு மனப்பாட பாடல் என்கிறக்கூடிய முதல் செயல் பாடல் அப்படிங்கிறனாலே நம்ம பொருளை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முதல்ல அவருடைய இரண்டு வரிகள் பார்த்தோம். அருளை அறிவை தரலாகும், அதுவே தமிழர் பொருளாகும். தமிழருடைய பொருளாக ஒழிக்கக்கூடியது இந்த தமிழ்மொழி. இந்த தமிழினுடைய சிறப்பு சொல்வது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி அருளாகிய நெறியை மக்களுக்கு தந்து, இந்த தமிழ் மக்களுக்கு தந்து அறிவை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழர் பொருளாகும். நெறியோடு இருக்கக்கூடிய அறிவை பெற்றவன்தான் தமிழன். அப்படிப்பட்ட தமிழனுக்கு இந்த அறிவை தந்தது, இந்த அறிவு சார்ந்த நெறி சார்ந்த அறிவை தந்தது இந்த தமிழ் மொழி. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழர் பொருளாகும். அடுத்து பாருங்க, பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. தமிழ் மொழியானது பொருளை பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேசுவதில்லை. தகுதியுடைய அவரை மட்டுமே புகழ்ந்து பேசக்கூடியது, தகுதி இல்லாதாரை ஒருபோதும் புகழ்ந்து பேசுவதில்லை. அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியை போற்றாதாரையும் நிகழாது. ஒருவேளை தமிழ் மொழியை போற்றி புகழாவிட்டாலும் பரவாயில்லை, அப்படிப்பட்டவர்களை இது தூற்றுவதில்லை, இகழ்வதில்லை. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. கொள்ளாதுரியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதர் மின்புறவே என்றும் அசைந்திடும் அன்பரவே. இங்க பாருங்க, கொள்ளாவிரதம் குறியாக குறிக்கோளை கொண்டது. எப்படிப்பட்ட குறிக்கோள்? கொள்ளாமை என்ற குறிக்கோளை கொண்டது. உயிர் கொலைக்கூடாது என்பதை பல்வேறு மதங்கள் வலியுறுத்துகின்றன. நம்முடைய திருக்குறள் பார்த்தீங்கன்னாக்க புலால் உண்ணாமை அப்படிங்கிறத செய்தி வலியுறுத்துது. இங்க நம்முடைய நாமக்கல் கவிஞர் சொல்றாரு, எப்படிப்பட்டது, எந்த உயிரையும் துன்புறுத்த
அன்பர்மே. கடைசி பத்திய பார்த்துருவோம். அன்பும் மரமும் போக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழுடன் தேன் மொழியாம். இந்த வரையில பாருங்க, அன்பு அறம் என்று சொல்லியிருக்காங்க. அன்பும் அறமும் கண்டிப்பா தேவை. இந்த அன்பையும் அறத்தையும் ஒரு மனிதனுக்கு, மனித சமுதாயத்திற்கு, இந்த தமிழ் சமூகத்திற்கு எப்பொழுதுமே ஊக்கிவிடக்கூடிய ஒன்றாக, அதை அதிகப்படுத்தும் ஒன்றாக, இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடிய எது அப்படின்னாக்கே உங்களுடைய தமிழ் மொழியை அன்பையும் அறத்தையும் ஊக்கிவிடும். அதை போற்றி நாம் புகழ வேண்டிய சூழலுக்கு நம்மை உருவாக்கக்கூடிய ஒன்று நம்முடைய தமிழ் மொழி. அச்சம் என்பதை போக்கிவிடும். தமிழ் கற்றுவர்கள் எப்பொழுதுமே அச்சப்படுவதில்லை, தேவையில்லாத காரியங்களுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் மொழி அச்சம் என்பதை போக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இன்பம் பொழிகிற வானொலியா எங்கள் தமிழிடம் தேன் மொழியா. தமிழ் மொழியானது தேனை போல இனிமையான மொழி, இன்பத்தை பொழிகின்ற மொழி. அப்படிப்பட்ட மொழியை நாம் போற்றி பாதுகாப்போம். அப்படிப்பட்ட தமிழ் சமூகத்தில் பிறந்ததற்காக நாம் அனைவரும் மகிழ்வோம் என்ற செய்தியோடு இந்த பாடலை நிறைவு செய்திருக்கார். மீண்டும் ஒரு பாடல் வாசிக்கிற எங்கள் தமிழ் அருள் அறிவை தரலாகும், அதுவே தமிழர் குரலாகும், பொருட்பர யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொள்ளாகாதார் பொறியாக, கொள்கை பொறியா நெறியாக, எல்லா மனிதர்களின் மூலமே என்றும் அசைந்திடும் அன்பரவே. அன்பும் மரணம் போக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் கொள்கிற வானொலியா எங்கள் தமிழிடம் தேன் மொழியா. நாமக்கல் மொழியர் வேறாமலைங்களா. இந்த பாடலை நம்ம பாடலை பார்த்தோம். பாடலுக்கு முன்னாடி தமிழனுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய பாடல் அப்படிங்கிற முன்னோட்டத்தை பார்த்துட்டோம். பாடலுடைய பொருளை பார்த்துருக்கோம். ஆசிரியர் பற்றிய குறிப்புகள் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட இந்த பாடல் ஒரு மனப்பாட பாடலாக அமைஞ்சிருக்கு. பாடலை படிங்க, பயன்பெறுங்க. மற்றும் ஒரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.